அப்படி கிடையாது. இதோட உயிரோட்டம் சில நேரங்களில் கூடுதல் சில நேரங்களில் குறையுது. சில விஷயங்களிலே உயிர்ப்புடன் செயல்படுகிறது, சில விஷயங்கள் உயிர்ப்பில்லாமல் செயல்படுகிறது. இது போன்ற படைப்பினங்கள் இறைவனாக கண்டிப்பாக இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனா இவள் எதை எதையெல்லாம் இறைவன் நம்பி வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவற்றுக்கு நிலைப்பு தன்மை இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஒரு சமயத்தில் ஒரு விதமா இருக்கும், ஒரு சமயத்தில் இன்னொரு விதமா மாறி போயிருக்கும். அதையெல்லாம் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இவர் வழங்கக்கூடிய சிலைகளாக இருந்தாலும் சரி, வழங்கக்கூடிய ஓவியங்களாக இருந்தாலும் சரி, காலம் காலமுக்கு மாறி மாறி வந்திருக்குது. ஆரம்பத்திலே கருப்பு நிறமாக வழங்கப்பட்டது, பிறகு சிவப்பு நிறமாக மாறி இருக்குது. உருவங்கள் மாற்றம் அடைந்திருக்குது. இவர் வணங்கக்கூடிய மலைகளும் சூரியனும் சந்திரனும் எல்லாமே பல மாற்றங்களுக்கு ஆளாகி கொண்டுதான் இருக்கு. நிலைப்பு தன்மை அற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. இவை இவர்கள் வணங்கக்கூடிய மற்ற படைப்பினங்களை பார்த்தால் இவர்கள் ஆற்றலை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முழுமையான ஆற்றல் பெற்று எப்பொழுதும் நிலை பெற்று ஆற்றல் இருந்தானா? கிடையாது. எல்லாவற்றையும் மடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா? கிடையாது. இவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இவருடைய ஆற்றலை பயன்படுத்துவார்கள். அந்த ஆற்றலும் கூட ஒரு நிலையான ஆற்றல் சொல்லிட முடியாது, கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும். சொல்லப்போனா நாளாக நாளாக இவர்கள் ஆற்றலை இழந்து இவளுக்கு ஓய்வும் தேவைப்படும், இவளுக்கு மரணம் கூட வந்து முடியும். ஆக ஆற்றலை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த வானம் பூமி இங்க இருக்கக்கூடிய அண்டம் பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் இவங்க இறைவனா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்கவே முடியாது. இவர் வணங்கக்கூடிய எந்த கடவுள் என்று காண்பிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு ஜீவராசியும் அதற்குண்டான சிறு எல்லைக்குள் மாத்திரம் செயல்படக்கூடியது. அகிலம் பிரபஞ்சத்தை எல்லாம் அதை கட்டியாளக்கூடியதாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் இவர்கள் எல்லாம் எப்படி இவர்களை வந்து நேரடியாக எல்லோரையும் நிர்வகிக்கக்கூடிய தன்மை படைத்தவர்களா? கிடையாது. இவர்களுக்கு மத்தியில் யாரோ ஒருத்தர் வேணும். இப்ப அந்த சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன், இதை ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு விஞ்ஞானி தேவைப்படுகிறார். அவர் ஒரு சேட்டலைட் அனுப்பி போய் பார்க்கணும். அவருடைய முழுமை அதனுடைய நிலைமை தெரிந்து கொள்வதற்கே நமக்கு பல சாதனங்கள் தேவைப்படுகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு கடவுள் என்று போதிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் நேரடியாக அணுக முடியாததாக இருக்கு. இடையில ஒரு புரோக்கர் தேவைப்படுது, இடையில ஒரு மிடில் மேன் தேவைப்படுறான். அதே போல எல்லா அறிவும் பெற்றவர்களா? அவர்கள் கிடையவே கிடையாது. நாம் இந்த மனிதர்கள் வணங்கக்கூடிய ஒவ்வொரு கடவுளையும் எடுத்து பாருங்க, குறுகிய வட்டத்திலே அறிவு படைத்தவர்களா இருக்கிறாங்க. குறுகிய வட்டத்தில் எல்லாவரையும் கட்டி காக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா? அந்த அகிலம் பிரபஞ்சத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. இவர்கள் இவர்களை காப்பாற்றுவதற்கு மற்றவர்கள் தேவைப்படுகிறார்கள். இப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் உண்மையா நம்ம மாதிரி ஒரு படைப்பினமா இருக்குது, நம்மை மாதிரி ஒரு உருவாகி மறையக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது, இதை போய் நம்ம கடவுளை ஏற்றுக்க முடியுமா? ஆக இறைவன் இல்லை, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த இறைவன் கிடையாது, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கடவுள் கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு தான் முதல்ல வருவான். இதுதான் பகுத்தறிவின் ஆரம்பம். ஒருத்தன் பகுத்தறிவை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் அவன் முதல் சொல்லக்கூடியது கடவுள் இல்லை. அதைத்தான் இஸ்லாமும் சொல்லுது, லா இலாஹ, இறைவன் இல்லைன்னு தான் ஆரம்பிக்குது. ஏன் அங்கதான் பகுத்தறிவு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? ஸ்டார்ட் ஆன இடத்துல நின்றுறான் நாத்திரிகன். எங்க ஆரம்பிக்கிறானோ அங்கே நின்றுறான், அதுக்கப்புறம் வரதில்ல. அந்த ஆரம்பத்துக்கு தேவையான அறிவை பயன்படுத்துகிறான், அறிவியலை துணை கலைக்கிறான். அறிவியலை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி செய்து பார்த்து இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கடவுள் சித்தாந்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறான். ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கற்பனை கடவுள்கள், கட்டுக்கதை கடவுள்கள் இல்லை என்று தெரிஞ்ச உடனே இல்லைன்னு நிப்பாட்டிக்கிறான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதே கிடையாது. ஏன்னா அவரோட ஆராய்ச்சி அங்கே அத்தோடு முடிஞ்சு போச்சு. அதுவரையிலும் அறிவியலுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய அவனுடைய அறிவு பகுத்தறிவு அந்த இடம் வந்த உடனே அறிவியலை தனியா விட்டுட்டு நின்றுறான். அறிவியல் இந்த ஆராய்ச்சியை செய்கிறது, விஞ்ஞானம் இந்த ஆராய்ச்சியை செய்கிறது, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பொருள்களுக்கெல்லாம், இந்த கடவுளுக்கெல்லாம் நம்மை கடவுளாக நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா என்ற ஆராய்ச்சி அறிவியல் செய்துவிட்டு இதெல்லாம் இறைவனாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த பிறகு நின்றது. அப்ப யார் இறைவன்கிற அந்த கேள்வியை முன்வைத்து இந்த அறிவியல் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறது. ஆனா இங்கேயே நின்றுறான் யாரு? பகுத்தறிவுவாதின்னு சொல்லக்கூடியவன் நின்றுகிட்டு கடவுள் இல்லையா, நாங்க ஆராய்ச்சி பண்ணி பாட்டோம்ல, கடவுள்லாம் கிடையாது, இருந்த காமி பாப்போம், இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இவனை இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சது என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா மூன்று விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஒன்று, இவன் அறிவியலை நீள அகலங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல்
அதனுடைய அத்து எந்த அளவு இருக்கிறது, எந்த அளவுக்கு அது போகும், எந்த அளவுக்கு அதால சிந்திக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் அப்படியே கண்மூடித்தனமா நம்புறான். கண்மூடி நம்பிட்டு இருக்கிறான், இதாங்க அறிவியல் தாங்க இறுதி அப்படி நினைச்சிருக்கிறான். அறிவியல் எவ்வளவு மாற்றங்களுக்கு ஆளாகி இருக்கிறது. தான் சொன்ன கருத்தை தானே மறுத்து கூறியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் பாடக்கூடிய பாட்டு. அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சு வந்தா, இந்த பாட்டு நான் சொன்னேன், ஒன்றியங்கள் ஜாதியே, ஒன்றியங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்று கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சொல்வாங்க. கம்யூனிசம் எப்பவுமே அறிவியலை தான் கையில் எடுக்கணும், ஆஹா நாங்கள் அறிவியல் பூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் அப்படி சொல்வதற்காக. அப்போ சொல்வான், ஆதி மனிதன் அப்படி இருந்தான், வளர்ந்துகிட்டே வந்தான் அப்படி சொல்லும்போது, காட்டை அழித்து நாட்டை ஆக்கினான். விஞ்ஞான வளர்ச்சியை அவன் எப்படி சொல்றான், பெருமையா சொல்றான், காட்டை அழித்து நாட்டை ஆக்கினான், வானத்திலே இடத்தை தேடுகிறான். இறுதியில் சொல்வான், ஏழு உலகை ஆளப்போகிறான் அப்படின்னு முடிப்பான். இதெல்லாம் பெருமையா சொல்வான். என்ன சொல்றான், அறிவியலின் சாதனையாக காட்டை அழித்து நாட்டை ஆக்குவதை சொல்லிட்டு இன்னைக்கு அறிவியல் என்ன சொல்லுது, பாவிகளா, காட்டை அழித்து நாட்டை ஆக்காதீங்க, காட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், காடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மண் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், நிலவளம் கனிம வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்ப அறிவியல் சொல்லிட்டு இருக்கு. எந்த அறிவியலை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு பேசினானோ அதே அறிவியல் இவனுக்கு பாதகமாக பேசிட்டு இருக்கு. இப்போ அறிவியல் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் இறைவனை பற்றி ஒரு தேடலிலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தேடலின் விளைவாகத்தான் புது புதிதாக இறைவனுடைய படைப்பில் அது கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. இது கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் யாருடைய கண்டுபிடிப்பு நினைக்கிறீங்க, இறைவனை அணுகக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு தான். புவியீர்ப்பு விசை எப்போது இருந்துகிட்டே தான் இருக்குது, ஆனா நியூட்டனுக்கு தான் அது புரிஞ்சது, அவர் கண்டுபிடிச்சார், கண்டுபிடித்து புவியீர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்குது. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தா என்ன அர்த்தம் தெரியுமா, இறைவனுடைய சட்டத்தில் ஒரு சட்டத்தை விளங்கிவிட்டார், அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை இந்த விஞ்ஞானம் அணுகி கொண்டிருக்கிறது. இதை புரிஞ்சிக்காம விஞ்ஞானம் சொல்லிருச்சுங்க, கடவுள் இல்லைங்க, விஞ்ஞானம் சொல்லவே இல்லையே. இந்த மாதிரி நீங்கள் கடவுள் என்று எதை கற்பிக்கின்றீர்களோ, எதையெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோ, அவர்களுக்கு அந்த கடவுள் தன்மை இல்லை. இதுதான் விஞ்ஞானம் சொல்லுது, கடவுள் இல்லைன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல போய் பார்க்கலாம், அவர் பேர் நீல் டைசன் என்று நினைக்கிறேன், நீல் டைசன், அவருடைய இடையில ஒரு பேர் ஃபேமிலி நேம் வரும், நீல் டைசன் ஒரு விஞ்ஞானி. அவர் என்ன சொல்றாரு, இந்த ஏலியனை பத்தி சொல்றாரு, இந்த வேற்று கிரக வாசிகள்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவர்களை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு, வேற்று கிரக வாசிகள் இருக்கிறார்களா இல்லையா என்ற அந்த விவாதத்தில் இந்த விஞ்ஞானிகள் இரண்டு பிரிவாக பிரிந்து இருக்கிறார்கள். ஒருத்தன் இருக்கலாம் அப்படின்றாங்க, இல்லைன்றான், வேற்று கிரக வாசிகள் நம்ம மாதிரி மனுஷனே கிடையாது, வேற வேற படைப்புகள் எங்கேயும் இருக்கலாம், அந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, நாம வாழக்கூடிய இந்த பூமியில ஒரு சின்ன மண் துளை போல நாம் வாழ்ந்துருக்கிறோம். இந்த பூமி சூரிய குடும்பத்தை சார்ந்தது, இந்த சூரியன் குடும்பத்தை போல பல மில்லியன் சூரிய குடும்பங்கள் இந்த பால் வெளியில மில்கி வேல இருக்குது, இந்த மில்கி வே பால் வெளியை போல பல பில்லியன் பால்வெளிகள் இந்த பிரபஞ்சத்தில் அண்டத்தில் இருக்குது. அப்ப இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ஒண்ணுமே இல்லை. அதான் அவன் சொல்றாரு, ஒரு அந்த விஞ்ஞானி சொல்றாரு, ஒரு கடல்ல ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணி பாட்டு, நான் அந்த ஸ்பூன் தண்ணியை டெஸ்ட் பண்ண, இதுல திமிங்கலம் சுறா எல்லாம் இல்லையே, அப்ப கடல் என்ன இல்ல, திமிங்கலம் கிடையாது, சுறாலம் கிடையாது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ, அது மாதிரிதான் இந்த பூமியே இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பத்துல அக்கம் பக்கத்துல இருக்க கோள், அது ரொம்ப தூரம், நெப்டியூன்லாம் போகல, சும்மா இந்த செவ்வாய் கிரகம் எட்டு பாத்துட்டு லேசா, இதை கூட பாத்துக்கிட்டு ஏலியன்ல கிடையாது அப்படின்னு சொல்றது பெரிய பைத்தியக்காரத்தனம். அது போலதான் இந்த இறைவன் படைத்த இந்த பிரபஞ்சத்துல மிக 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 கடிகளும் சிறிய அல்பமான இந்த பூமியை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பூமி இறைவனுடைய பார்வையில ஒரு ஈயின் இறக்கையை விட மேம்பட்டதாக இருந்திருக்குமே ஆனால், ஈயின் இறக்கை அளவிற்கு இருந்திருக்குமே ஆனால் இதை நிராகரிப்பதற்கு கொடுத்திருக்க மாட்டான், கொடுத்திருக்க மாட்டான். அவ்வளவு அல்பமான ஒரு இடத்துல ஒரு அல்பமான ஜந்தாக இருந்துகிட்டு அல்பமான நம்முடைய அறிவியை வைத்துக் கொண்டு, அறிவியல் வளர்ச்சியை வைத்துக் கொண்டு, நாம் இறைவன் இல்லை, எதை இந்த பிரபஞ்சத்தையே படைத்த இறைவன் இல்லைன்னு சொல்லி பூமியில ஒரு ஓரத்தை உட்காந்து சொல்றதா, பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துல சொல்லணும். ஆக சயின்ஸ்ல இன்னைக்கு ஒரு தெளிவு வந்திருக்கிறாங்க, என்ன இந்த மாதிரி இல்லைன்னா சொல்லிட முடியாது, இல்லைன்னு சொல்வது பகுத்தறிவு இல்லை, இல்லை என்று சொல்வது பகுத்தறிவின் வளர்ச்சியை மறுக்கக்கூடிய செயல், ஆராய்ச்சியை தடை செய்யக்கூடிய செயல், விஞ்ஞானத்திற்கு தடைபடக்கூடிய ஒரு செயல் தான் அது. இல்லை என்று மறுப்பது, இறைவன் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லைங்கிற வார்த்தை போதுங்க,
ஆனா இறைவன் இருக்கிறான் என்று சொல்வதற்கு ஆராய்ச்சி தேவை, பகுத்தறிவு தேவை. இல்லைன்னு சொன்னா சொல்லிட்டு யார் வேணாலும், ஆனா இருக்கிறான்னு சொன்னா ஆராய்ச்சி தேவை, பகுத்தறிவு உனக்கு தேவைப்படுது. ஆக இறைவன் இருக்கிறான் என்பதற்குத்தான் விஞ்ஞானம் துணை போக முயற்சி செஞ்சு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே விஞ்ஞானத்தின் பெயரால் இறைவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இவர்கள் விஞ்ஞானத்தின் அடிப்படையிலாவது இறைவன் இல்லைன்னு சொல்றாங்களா? அப்படியும் கிடையாது. விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்து இவர்கள் இறைவன் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு இங்க தந்தை பெரியார் அவர்கள் உங்களுக்கு தெரியும், கடவுள் இல்லை என்று சொல்வதில் எல்லோரும் பெரியாரிசம், நாங்களெல்லாம் பெரியார் வாதிகள், பெரியார் பிறந்த மண் என்றுலாம் சொல்லிக்கிறாங்க. பெரியார் நல்ல மனுஷன்தான், அவரை குறை சொல்றதுக்கு இல்ல. ஆனா அவருடைய சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா இறைவன் இல்லை என்ற கருத்து எப்ப சொன்னார்? இந்த அகில பிரபஞ்சத்தை எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்துட்டு சொன்னாரா? இல்ல, உணர்வு பூர்வமாக அவர் எடுத்த ஒரு முடிவு தான் இறைவன் இல்லைங்கிறது. எப்படி? ஜாதிகள் இல்லைன்னு சொன்னார். ஏன்? ஜாதிகளின் பெயரால ஒரு சிறு குழுவினர், நாங்கள் உயர்ந்த குலம், உயர்ந்த ஜாதி, நாங்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், நாங்கள் தான் இறைவனுக்கு புரோக்கர்கள். ஒரு மனிதன் இந்த உயர்ந்த ஜாதியில் பிறந்தால் மட்டுமே வீடு வேறு அடைய முடியும், அதாவது மோட்சத்தை அடைய முடியும். அது அல்லாத வேறு எந்த ஒரு ஜாதியில் பிறந்தாலும் சரி, அவன் இறந்து பல பிறப்புகள் எடுத்து இறுதியாக உயர் ஜாதியில் பிறந்து அப்புறம்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், மோட்சத்துக்கு போக முடியும் சொன்னான். ஆக என்ன சொல்ல வர்றான்? இறைவனுக்கு நாங்கள் நெருக்கமானவர்கள், நாங்கள் மட்டும்தான் மோட்சத்துக்கு போவோம், வேற யாருக்கு ரைட் கிடையாது. இதைத்தான் எதிர்த்தார் அவர். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, ஜாதிகள்லாம் கிடையாது, எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னான் தப்பு, அது மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஸ்கிரிவில் சொல்லப்பட்ட விஷயம், மறுக்க கூடாது. அப்படியா? மனு தர்மத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா மனு தர்மத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதா? ஏ, அது வேதங்களில் சொல்லப்பட்டதுவா? வேத மார்க்கத்தில், வேத மதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அது, வைதீக மதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அது, வேதம் குறிப்பிட்ட விஷயத்தை எப்படி மறுக்க முடியும்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா, அப்ப வேதத்தை நான் ஏற்றுக்கொள்ள போடா அப்படின்னா. வேதம் என்பது இறைவன் கொடுத்ததுப்பா, இறைவன் கொடுத்த வேதத்தை எப்படி மறுக்கலாம் அப்படின்னு கேட்டான். அப்படியா? அப்ப இறைவனே மறுக்கிறேன். எடுத்த உடனே ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கடவுளை மறுக்கலாம் சொல்லல. ஜாதி கொடுமையால் அவர் பாதிக்கப்பட்ட அந்த வெறுப்பிலே உணர்ச்சி பிளம்பாக சொன்ன வார்த்தை தான் கடவுள் இல்லைங்கிற வார்த்தை. கடவுளை கிடையாது கோப்பா அப்படின்ட்டு. ஆக இவர் பெரிய ஆராய்ச்சி, விஞ்ஞான ஆராய்ச்சி எல்லாம் செய்து, அவர் அறிவியல் ஆராய்ச்சி செய்தெல்லாம் இறைவனை மறுக்கல. கடவுள் இல்லைங்கிற வார்த்தை அவரிடத்துல எப்ப வெளிவருது? ஜாதி கொடுமையை பார்த்து வெளிவருது. தவறான இறை கொள்கை, தவறான சமூக அமைப்பு, தவறான இறை கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தவறான மனித நீதி, இதை பார்த்துத்தான் அவர் இறைவன் இல்லைன்னு மறுத்தார ஒழிய இறைவனை தேடி பார்த்து இறைவன் இல்லைன்னு சொல்லல அவர். நல்லா தெரிஞ்சுக்க, இப்படி உணர்ச்சி புலம்பாக சொல்லப்பட்ட கருத்து தான் நாத்திக கருத்து பெரும்பாலும். சரி, இதே பிரச்சனை குரான்ல முன்வைக்கப்படுது. இஸ்லாம் என்ன எப்படி அணுகுது பாருங்களேன். யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? குல் இன் கானத் லகும் தாருல் ஆஹிரா இன்தல்லாஹி ஹாலிசத்தம் மின் தூனின் நாஸ் அல்லாஹ் குர்ஆன் சொல்லிருக்காங்க. 91வது வசனம், 2வது சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 94வது வசனம் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, நீங்கள் கூறுவீர்களா? நபியை பார்த்து சொல்றான், நீங்கள் கூறுவீர்கள். இன் கானத் லகும் தாருல் ஆஹிரா, அவங்க சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்களே, அதாவது யூதர்களே அவ்வளவு பார்த்து சொல்லாங்க, அல்லாவிடம் இருக்கும் தாருல் ஆஹிரா மறுமை வீடு இருக்கு பாத்தீங்களா, அது மனிதர்களுக்கெல்லாம் சொந்தம் கிடையாது, எங்களுக்கு தான் சொந்தம் சொல்றாங்க. உங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று, மனிதர்களுக்கு அன்றி உங்களுக்கு தான் சொந்தம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தை சொல்றாங்க பாத்தீங்களா, உயர் ஜாதி, நாங்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், நாங்கள் தான் மோட்சம் அடைவோம் சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த கருத்தை சொன்ன, இதே கருத்தை சொன்ன அந்த யூதர்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, நபி அவரை பார்த்து சொல்லுங்க, இவங்களுக்குத்தான் இறைவன் சொர்க்கத்தை தருவான், இறைவனுக்கு தான் உங்களுக்கு தான் மோட்சத்தை தருவான்னு சொல்றாங்க இல்லையா, மற்ற மனிதர்களுக்கு தரமாட்டான்னு சொல்றாங்க இல்லையா, உங்களுடைய இந்த கருத்து உண்மை என்று சொன்னால் என்ன சொல்றான் பாருங்க, தமன்னவுல் மவுத் இன் குன்தும் சாதிகீன், உங்களுடைய இந்த கூட்டு உண்மைன்னு சொன்னால் மரணத்தை விரும்புங்கள் சொல்லுங்க. ஏன்பா? உனக்கு தான் சொர்க்கம் ரெடியா இருக்குல்ல, தயாரா இருக்கும் போது இந்த பூமியில வாழ்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்க சாப்பிடணும், நோய் நொடி இந்த மாதிரி கொரோனால எல்லாம் மூஞ்ச மூடிக்கிட்டே தெரியும்னா டிக்கெட்டை வாங்கியா, நேரம் சொர்க்கத்துக்கு போ. குர்ஆன் இவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, இதுதான் ஒரு பெரியாருக்கும் குர்ஆனுக்குள்ள வித்தியாசம். மனிதனுடைய வாக்கு உணர்ச்சி புலம்பாக வெளிவரக்கூடிய வாக்கு, இறைவனுடைய வாக்கு அறிவு பூர்வமாக வரக்கூடிய வாக்கு. இவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க, நீங்கள் உண்மையிலேயே சொர்க்கம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது, சொர்க்கத்துக்கு தான் போவீங்கன்னா இங்க ஏன்டா உட்கார்ந்துருக்கீங்க,
சீக்கிரம் டிக்கெட் வாங்கிட்டு சொர்க்கத்துக்கு போங்கப்பா, மரணத்தை விரும்புங்கள் சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து அப்படி கிடையாது, இவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள், இவர்கள் தங்கள் கைகளால் செய்து அனுப்பி வைத்த அந்த செயல்கள் மரணத்தை விரும்ப வைக்காது. அவ்வளவு கொடுமை அநியாயம் பண்ணிருக்கிறான் அந்த பூமியில, தைரியமா வந்து இறைவனை சந்திக்க முடியாது. இன்னும் சொல்றான், இவர்கள் மற்றவர்களை விட தன் உயிரின் மீது ரொம்ப ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள். உண்மைதான், பாருங்க, யார் உயர் ஜாதின்னு சொல்லிக்கிறானோ அவன் வந்து எந்த போராட்டத்தையும் கலந்துக்க மாட்டான், எந்த அடிதடையிலையும் கலந்துக்க மாட்டான், ராணுவத்துல கூட இருக்க மாட்டான், ஏன் போலீஸ் துறையில கூட இருக்க மாட்டான், உயர்ந்த லெவல்ல அதிகாரியா மேல உக்காந்துக்கிட்டு ஒரு உடம்புல ஒரு சின்ன காயம் படாம வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஏன்னா உயிருக்கு பயந்தவர்கள் இவர்கள். இறைவன் சொல்ல, குரான் சொல்லக்கூடிய பகுத்தறிவு சிந்தனையை பாருங்க, பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய சிந்தனையை பாருங்க, இவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஆக அவர்கள் ஏன் இறை நிராகரிப்பில் நின்று விடுகிறார்கள் சொன்னால், இறை நிராகரிப்புங்கிற அந்த கருத்து அவர்களுடைய உணர்வுகளுக்கு தீனிப்படக்கூடியதா இருக்கு, அதனால நின்றுறாங்க. அடுத்த விஷயத்தை பாருங்க, இவர்களுக்கும் மூட நம்பிக்கையாளர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்ப மூட நம்பிக்கை, இறைவனை பற்றிய மூட நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, இறைவனை பற்றிய கட்டுக்கதைகள், முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியவர் சொன்னார், அந்த சாமியார் சொன்னார், இந்த சாமியார் சொன்னார், இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இவர்களா கற்பனை வேற செய்து கொண்டு இறைவனுக்கு ஒரு உருவத்தை கற்பனை செய்து கொள்வார்கள், ஒரு வடிவத்தை கற்பனை செய்து கொள்வார்கள், அதன் அடிப்படையில் ஒரு சிலையை வடிப்பார்கள், ஒரு ஓவியத்தை வடிப்பார்கள், அதை வணங்குவார்கள். இப்படி இறைவனுக்கு உருவத்தை கற்பனை செய்து கொண்டு வணங்கிக் கொண்டிருப்பார்கள். யார்? மூட நம்பிக்கையாக இறைவனை பார்க்கக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட இவர்கள் அப்படிதான். இவர்களும் இறைவனை பற்றி சில கற்பனைகள் வைத்திருக்கிறார்கள். யார்? இறைவனை இல்லைன்னு சொல்றவங்க, நிராகரிக்கக்கூடியவர்கள், நாத்திகர்கள். இவர்களும் இறைவனை பற்றி சில கற்பனைகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் உருவத்தை கற்பனை செய்யவில்லை, செயல்களை கற்பனை செய்கிறார்கள். என்ன செயல்களை கற்பனை செய்கிறார்கள்? இவனை கேட்டு பாருங்க, ஐயா பெரிய கடவுள் இருக்கு சொல்றீங்க, சுனாமியில எத்தனை பேர் செந்தாலா செத்தாங்கல்ல, உங்க கடவுள் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா, வேணா சுனாமி வந்தோட டமால கடவுள் குதிச்சு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இறைவனை பற்றி இவருடைய சிந்தனை எப்படி இருக்குது? ஆசிஃபா அநியாயமா கற்பழிக்கப்பட்டார, எந்த சாமியா வந்து எந்த கடவுள் வந்து காப்பாத்துச்சு? சினிமால வந்த ஹீரோ மாதிரி ஒரு கதாநாயகியை கற்பழிக்க வந்த ஹீரோ டாலு குதிச்சு வருவார், உடனே சண்டை போட்டு மீட்டு வருவார், அப்படி எல்லாம் ஒரு சூப்பர்மேன் மாதிரி இறைவனை நினைச்சிட்டு இருக்காரு. இறைவன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை வடித்து வைத்திருக்கிறார்கள். இதுவே சயின்டிபிக்கான விஷயம் கிடையாது, அறிவுபூர்வமான அறிவியல் பூர்வமான விஷயம் கிடையாது. அறிவியல் பூர்வமாக ஒன்றை தேட வேண்டும் என்று சொன்னால் அதை அதன் நிலையிலேயே பார்க்க தயாரா இருக்கும். எப்படி? இப்போ ஒருத்தர் ஆழ்கடல்ல போய் அங்க இருக்கூட ஜீவராசிகளை பார்க்க போறான்னு வச்சுங்க, ஏற்கனவே இவர் ஆழ்கடல கூட ஜீவராசியா அது ஒல்லியா இருக்கணும், மண்டையில ஒரு ஹெட் இருட்டா இருக்கு இல்லையா, மண்டையில ஒரு ஹெட்லைட்டோட இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் என்னவாகும்? அப்படி ஒரு உருவம் இல்லை சொன்னா ஆழ்கடல ஒண்ணுமே இல்லைன்னு வந்துருவான். இவனுடைய கற்பனை அங்கே பொருந்தி வரவில்லை என்றால் அங்கே ஒன்றுமில்லை என்ற முடிவுக்கு இவன் வருவான். ஆனா ஆழ்கடல போய் பார்ப்போம், எது வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் அங்க படைப்புகள் இருக்கலாம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஆர்வத்துடன் போனான்னு சொன்னா அந்த ஆழ்கடல இருக்கக்கூடிய உண்மையான படைப்பினங்களை அவன் கண்டுகிட்டு வருவான், பார்த்துட்டு சொல்வான், ஆக உண்மைதாங்க இவ்வளவு அருமையான படைப்புகள் இருக்குது அப்படி சொல்வாங்க இல்லையா. ஆக இங்க அதான் பிரச்சனை, இறைவன் எப்படி இருக்கிறான் என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய மனப்பான்மை விட்டுட்டு ஏன் விருப்பப்படி இறைவன் இல்லையே அப்படி சிந்திக்கிறாங்க, இது ரெண்டாவது தவறு. ஏன் விருப்பப்படி இறைவன் இல்லை? நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? இறைவன் எல்லாருக்கும் எந்த நோயும் தரக்கூடாது எதிர்பார்க்கிறேன், எல்லாரும் கஷ்டத்தை உடனே காப்பாத்தும் எதிர்பார்க்கிறேன், இங்க நடக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய விபத்துகளுக்கெல்லாம் இறைவன் வந்து உடனே தடுத்து நிறுத்தணும் எதிர்பார்க்கிறேன், இதெல்லாம் செய்யாட்டா அவன் இறைவன் கிடையாது அப்படின்னு இவனே ஒரு இறைவனை கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனைக்கு உண்டான இறைவன் இல்லைன்னு இவனே வாதிடுறான். இது டோட்டலி அன்சைன்டிபிக் அப்ரோச். இவர்களுக்கும் அறிவியலுக்கும் சம்மதமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி பகுத்தறிவுவாதிகளாக இருக்க முடியும்? பகுத்தறிவுவாதி ஆராய்ச்சி செய்து பார்ப்பான், அறிவியலை துணைக்கெடுப்பான், தன்னுடைய அறிவையும் துணைக்கெடுப்பான், அதன் அடிப்படையிலே சிந்தித்து பார்ப்பான், அவன்தான் பகுத்தறிவுவாதி. சரி, பகுத்தறிவுவாதி எப்படி சிந்தித்து தன்னுடைய இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இதை குர்ஆன் மிக அழகாக சொல்லிக் காண்பிக்கிறது. இந்த பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாத்திகர்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே குரானையும் இஸ்லாத்தையும் பார்த்த ஒரு பயம் இருக்கு. ஏன்னா மற்ற இறை நம்பிக்கைகள் எல்லாம் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிரும், தப்பா இறைவனை நம்பணும் அவ்வளவுதான், அதுக்கு மேல நீ ஏதாவது பேசுனா தெய்வ குதமாயிரும். நம்பிக்கை தான் கடவுள், நம்பினார் கைவிடப்படாது, நம்புங்க, நம்பினார் கைவிடப்படாது, இப்படிதான் பேசுவாங்க. வெறும் நம்பிக்கையாக இறை நம்பிக்கையை வைப்பார்கள். ஆனால் இஸ்லாம் வெறும் நம்பிக்கையாக வைக்க, இறைவனை சிந்தித்து உணருங்கள், சிந்தித்து பார்த்து தெளிவு பெறுங்கள், நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டாமா?
பகுத்தறிவுக்கு பொரிந்து வராத இறைவனை உன் தாய் தந்தையர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதுன்னு குர்ஆன் சொல்லு. தெரியும் பபில் வாலிதேனி எஹசானா, உங்கள் தாய் தந்தையர் இடத்துல மிகவும் எஹசானுடன் மிக அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தக்கூடிய இந்த குர்ஆன் அவளை பார்த்து அப்படிங்கிற வார்த்தை கூட சொல்லிடக்கூடாது, முகத்தை சுளித்து விடக்கூடாது என்று தாய் தந்தையருக்கு அவ்வளவு கண்ணியம் தருங்க தாருங்கள் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் அதே தாய் தந்தையர் உமக்கு அறிவுக்கு பொருத்தமற்றதை இறைவன் என்று இணை கற்பிக்க சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாது. அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க, நீங்க படிச்சு அறிவுங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம், உங்க அறிவுக்கு மாற்றமான ஒன்றை கொண்டாந்து வச்சு தாண்ட கடவுள் சொன்ன உன் அறிவை பின்பற்று. பகுத்தறிவு முக்கியம், தாய் தந்தையரை விட, தாய் தந்தையரின் கருத்தை விட, முன்னோர்களின் கருத்தை விட பகுத்தறிவு முக்கியம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதனாலதான் பகுத்தறிவின் அடிப்படையில் எப்படி ஒரு அரசு, இப்ப சயின்ஸ் உங்களுக்கு தெரியும், முன்னாடிதான் லெபார்ட்டரியில வச்சு ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி, இப்ப அப்படி கிடையாது, லெபார்ட்டரியில பத்தி எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. அதனாலதான் இப்ப வரக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அதிகமாக தியரிகளாக வந்துட்டு சித்தாந்தங்களாக வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ரிலேட்டிவிட்டி தியரி, இந்த ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச ரிலேட்டிவ் ஈக்குவல் எம்சி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிற படித்தவர்களுக்கு தெரியும், ஈங்கிறது எனர்ஜி, எம்ங்கிறது மாஸ் நிறை, சிங்கிறது வெலாசிட்டி லைட் ஒளியுடைய திசைவேகம் அப்படி சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா, ஒளியின் திசைவேகத்தில் ஒரு பருப்பொருள், ஒரு மாஸ் நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருள் பயணித்தால் அது எனர்ஜியாக ஆற்றலாக மாறிவிடும். அர்த்தம் அதுக்கு E=mc². அப்ப இந்த ரிலேட்டிவிட்டி தியரியை நீங்க நிரூபிக்கணும் சொன்னா ஒளியின் வேகத்துல ஒரு பொருளை நகர்த்தணும். ஒளியின் வேகம் என்ன, ஒண்ணும் இல்ல, ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் அவ்வளவுதான். அப்ப 300,000 கிலோமீட்டர் சைஸுக்கு நீங்க ஒரு பெரிய லெபார்ட்டரி கட்டணும், கட்ட முடியுமா, பூமியை வளைச்சு போட்டு கட்டினாலும் முடியாது உங்களால. அப்போ இதை வந்து லெபார்ட்டரியில வச்சு ப்ரூவ் பண்ற விஷயமாக இல்லை. இப்போ சயின்ஸ் வந்து தன்னுடைய அணுகுமுறையவே மாத்திருச்சு, இப்போ எதுக்கு எடுத்தாலும் லெபார்ட்டரியில வச்சு ஆதாரம் காமி, நீ லாஜிக்கலா அறிவுபூர்வமாக அதை சொல்லு, இது சொல்வதற்கு இந்த அறிவுபூர்வமாக சொல்வதற்கு உலக மாற்றங்கள்ல ஏதாவது அடையாளம் காமி. மாற்றம் உதாரணத்துக்கு பிக்பேங் தியரி, எக்ஸ்பான்ஷன் தியரி சொல்லுவாங்க, அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படியே விரிவடையக்கூடிய அந்த காட்சி இருக்கு பாத்தீங்களா, இதை இந்த விரிவடையக்கூடிய தியரிங்கிற எக்ஸ்பான்ஷன் தியரி இருக்கு, இதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாரு, இதை நீங்க நேரா காமிச்சுன்னா பிரபஞ்சத்துக்கு வெளியே போய் உட்காரணும், உட்கார்ந்து பாத்தியா விரிஞ்சு போயிட்டு இருக்கல அப்படின்னு காமிக்கணும். முடியுமா அது, அப்படி முடியாது. பிரபஞ்சம் விரிஞ்சு போயிட்டு இருக்கிறத பிரபஞ்சத்துக்கு வெளியே போய் காமிக்க முடியுமா, என்ன நடக்கிற காரியம் கிடையாது. அப்ப என்ன சொல்றான், இங்க நாம உட்காந்துக்கிறது மிகப்பெரிய பிரபஞ்சத்துல பல பில்லியன் பால்வெளியில ஒரு பால்வெளி, அந்த ஒரு பால்வெளியில ஒரு சூரியன், பல மில்லியன் சூரிய குடும்பங்களை போன்ற குடும்பங்கள் நடுவில் ஒரு சூரிய குடும்பம், அதுல கூட பல கிரகங்கள்ல ஒரு கிரகம், அந்த ஒரு கிரகத்துல ஒரு மூலையில ஒரு மணல் துகளை போல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நாம வந்து எப்படி இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் விரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அவன் பாக்குறான். என்ன சொல்றான், ஒவ்வொரு பொருளையும் டெலஸ்கோப் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறான், எல்லா பொருளும் இங்க இந்த செலஸ்டியல் பாடிஸ் இருக்கக்கூடிய எல்லா விண்வெளியில கூடிய எல்லா பொருளும் ஒன்றை விட்டு ஒன்று விலகி போய்கிட்டு இருக்குது. இது எப்ப சாத்தியம், விரிவடையக்கூடிய ஒன்றுதான் சாத்தியம். பாருங்க இந்த 5 விரல் ஒன்னா இருக்கு, விரிவடையும் போது என்னவாகுது, ஒவ்வொரு விரலும் மற்ற விரலை விட்டு விலகி விலகி போகுது. ஆக நீ எந்த ஸ்டார்ஸ், எந்த ஒரு பிரபஞ்சத்தில் கூட எந்த ஒரு பொருளை நீங்க பார்த்தாலும் அது தூரமாகிட்டே போறதை பார்க்கலாம். இது வந்து நிரூபிக்க டெலஸ்கோப்ல பார்த்து நிரூபிக்கப்பட்ட விஷயம் அது. அப்ப என்ன சொல்றான், இந்த பிக்பேங் தியரி பிரகாரம் ஒரு சிறு புள்ளியிலிருந்து ஏற்பட்ட வெடிப்பு இந்த பிரபஞ்சத்தை அப்படியே விலக செய்து ஒன்றை ஒன்று விட்டு விலகி போயிட்டு இருக்கிறதுனால இருக்கு, ஒரு விரிவடையக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சொல்றோம். இப்படித்தான் வந்து என்ன செய்ய முடியும், இனிமேல் வரக்கூடிய விஞ்ஞான அறிவை சித்தாந்தங்களாகத்தான் கொடுக்க முடியும், ஒழிய ப்ரூவன் ஃபேக்ட் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாக முன்னாடி வைக்க முடியாது. இது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்றதுதான், இந்த அனுமானத்துக்கு கூட ஒரு லாஜிக் இருந்தா தான் ஒத்துக்க முடியும். அந்த அடிப்படையில தான் இந்த பிரபஞ்சத்தை விளங்கிக் கொள்வதற்கே நம்ம ஒரு லெபார்ட்டரி தேவையில்லை, லாஜிக் தேவைன்னு வரும்போது இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு லாஜிக் தான் தேவை, சிந்தித்து தான் பார்க்கலாம். நான் சொன்னேன் படைப்பினங்களை ஏன் வணங்க கூடாதுன்னு சொல்லி பகுத்தறிவு சொல்லுது, லா இலாஹா, இவன் சொல்ற கடவுள் எதுவுமே கிடையாதுரா,
அப்படி சொல்லி ஏன் ஆரம்பிக்கிறான், அதுதான் பகுத்தறிவின் ஆரம்பம்னு சொன்னேன் இல்லையா. ஏன் அதுல சில காரணங்களை சொன்னேன். அந்த காரணங்கள் எல்லாமே படைப்பினங்களின் குணங்கள், தன்மைகள். படைப்பினங்களின் தன்மைகளை வைத்துக்கூடிய எந்த ஒரு விஷயமும் படைத்தவனாக இருக்க முடியாதுங்கிற முடிவு தான் வர்றோம். என்னென்ன தன்மைகள்? ஒரு மேனுபேக்சரிங் டேட், ஒரு எக்ஸ்பைரி டேட், ஆரம்பமாக கூடிய அதோட உருவாக்கம், அவருடைய அழிவு, ரெண்டுமே இருந்ததுன்னா அது கண்டிப்பா படைப்பினமாகத்தான் இருக்க முடியும். அப்ப அது இல்லாதது மட்டுமே படைத்தவனாக இருக்க முடியும். இதுதான் இஸ்லாம் சொல்றது. குலுஹுல்லா வஹது, அல்லாஹு சமது, லம் எலிது வலம் யுலது. இவ்வளவு பிறக்கவும் இல்லை யாரையும், அது தானும் பிறக்கவும் இல்லை யாரையும், படைக்கவும் இல்லை, அது யாரையும் வந்து பெற்றெடுக்கவும் இல்லை. யார் பெற்றெடுப்பாங்க? நான் கதை முடிய போது எனக்கு அப்புறம் ஒரு வாரிசு வேணும் கூட பெற்றெடுப்பான், அதோட கதை முடிய போறது கிடையாது, என்லெஸ். யார் பிறப்பாங்க? எவனா வந்து ஒருத்த வந்து அப்பதான் உருவாயிருக்கான், யாராவது ஒரு படைத்தான், இவரை பெற்றெடுக்கக்கூடிய யாராவது இருந்தா தான் பிறப்பான், படைக்கக்கூடியவர்களால்தான் உருவாவாங்க. அப்படி இறைவன் இப்படிப்பட்டவன் என்று சொன்னால், யாராலும் உருவாக்கப்பட்டவன் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்பட்டவனும் இல்லை, யாரையும் பெற்றெடுக்கப் போவதும் இல்லை. தெளிவா சொல்லுது. குல் வல்லாஹு அஹது, ஒருவன் என்றைக்கூடிய எக்ஸ்பான்ஷன் தியரி தான் சொல்லிட்டு இருக்கு. ஒரு புள்ளியில் ஏற்பட்ட வெடிப்பு, ஒரு 4-5 புள்ளி அல்லது 33 புள்ளியில் ஏற்பட்ட வெடிப்பு தான் இப்படி வந்துச்சு அப்படி சொல்லல. ஒரு புள்ளியில், ஒரு புள்ளியில் தான் சொல்லுது, ஒரு பொருள் கூட சொல்லாத. பிக் பேங் ஃப்ரம் ஒன் சிங்கிள் பாயிண்ட், ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல ஏற்பட்ட வெடிப்பு தான் இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் எல்லாம் விரிவடைஞ்சிட்டு சொல்லுது. எந்த விஞ்ஞானத்தை இறை நிராகரிப்பாளர்கள், இந்த நாத்திகவாதிகள் தனக்கு ஆதாரமாக தேடிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த விஞ்ஞானம் இஸ்லாத்தை தான் சொல்லிட்டு இருக்கு, நாத்திகத்துக்கு ஆதாரமா பேசவே இல்லை. இந்த நாத்திகவாதிகள் தன்னுடைய கருத்தை எப்பவே விட்டு விலகிட்டாங்க, விஞ்ஞானத்தின் ஆதாரத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. விஞ்ஞானத்துடன் ஆரம்பத்தில் பயணித்தார்கள், நடுவுல விஞ்ஞானத்தை போட்டுட்டு அவங்க நின்றுட்டாங்க, ஸ்டக்கப் ஆயிட்டாங்க. அது காரணம் கூட சொன்ன நான் உங்களுக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஒரு புள்ளியிலிருந்து வெடித்து வருதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு புள்ளியில் உருவாவது என்றால் அந்த புள்ளிக்கு சொந்தக்காரன் யாரும் அவன் தான் இறைவனா இருக்கான், அவன் ஒருவனாகத்தான் இருக்கான். சொல்லுங்கள், இறைவன் ஒரு. இதெல்லாம் எதையெல்லாம் இன்றைக்கு நம்ம விஞ்ஞான பூர்வமாக கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ அதை வந்து ஒரு டிக்ளேர் பண்ணது புறான் குல், சொல்லுங்கள் சொல்லுது, அது ஒரு ஒரு அறிவிப்பாகவே வைக்க. குல்ஹு அல்லாஹு அஹது, அல்லாஹு சமது. நான் சொன்னேன், இந்த பொருள்கள் எல்லாம் தேவை உள்ளவையாக இருக்கிறது, அல்லாஹு சமது தேவையற்றவனாக இருக்கிறான். என்ன அர்த்தம் சமதுனா தேவையற்றவனா? நல்லா சொல்ல போனா பரிபூர்ணமானவனா இருக்கிறான். எந்த அளவுக்கு சமதுங்கிற வார்த்தை கூட குரான்ல வரக்கூடிய சமதுங்கிற வார்த்தை அந்த காலத்துல போர்க்களத்துல ஒளிந்து கொள்வதற்கு வசதி படைத்த பெரிய ஒரு பாறையும் சொல்லக்கூடிய வார்த்தை. யாராவது ஏதாவது தன்னை காப்பாத்திக்கணுமா, பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஒரு தடை, ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்ல பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. அதை இறைவனுக்கு இங்கே குரான் பயன்படுத்துது. எப்படி? யார் என்ன வேண்டுமானாலும் தன்னுடைய தேவைகளை அவனை அணுகி பூர்த்தி செய்து கொள்ளலாம். யாரையும் தஞ்சமடையன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவன் நடிப்பை உட்காந்துக்கலாம். அவர் அந்த அளவுக்கு தன்னை எல்லோரையும் பாதுகாக்கக்கூடிய, எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவனாக இறைவன் இருக்கிறான். தன்னளவிலே பூர்த்தியானவனாக இருக்கிறான். அதைத்தான் சொல்றான் சமதுங்கிற வார்த்தை. தன்னளவிலே பரிபூர்ணமானவன், மற்றவர்களையும் பரிபூர்ணப்படுத்தக்கூடியவன், மற்றவருடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். இதை பார்த்துட்டு இது எக்ஸ்ட்ராவா இருக்கு எடுத்துருவோம், இல்ல கொஞ்சம் சேர்த்துருவோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு என்ன தேவை அதை கரெக்டா இருக்கிறான், பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க, பரிபூர்ணமானவனா இருக்கிறான். இதுதான் சமது. அப்படிப்பட்ட ஒருவன் தான் அறிவனா இருக்க முடியும். நாம் பார்க்கக்கூடிய எந்த பொருளுக்கும் அந்த தன்மை கிடையாது இல்லையா. சரி, அதுக்கடுத்து நான் சொன்னேன் உயிரோட்டம் உள்ளவனாக இருக்கணும். அல் ஹையுல் ஹையும், உயிரோட்டம் உள்ளவன் கூட வேணது. உயிரோட்டம் எப்படி? பெர்மனன்ட் உயிரோட்டம் உள்ளவன். இந்த உயிரோட்டம் வந்து கூடுதல் இந்த குறைஞ்சிச்சு சொல்ல முடியாது. ஹையும், ஹையும் என்ன அர்த்தம்? நிலை பெற்று, வெல் எஸ்டாப்ளிஷ்ட். எங்க போனாலும் அவனுடைய நிலைப்புத்தன்மையில வித்தியாசம் இருக்காது. அப்ப சூரியன் இந்த சூரிய குடும்பத்துல நிலைச்சிருக்கும், தாண்டி போயாச்சுன்னா காணாம போயிருக்கும் இல்லையா. ஆக இறைவன் அப்படி இல்ல, இந்த பிரபஞ்சத்தின் எந்த மூலைக்கு போனாலும் இறைவனுடைய ஆற்றல் அங்க இருந்துட்டு செய்யும் கதிய. ஒவ்வொரு விஷயத்தின் மீது இறைவன் ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் இல்லையா. அதுக்கப்புறம் சொன்ன ஆற்றலை இழக்கக்கூடிய தன்மை வரக்கூடாது. ஆற்றல் இழந்தா என்னவாகும்? மக்கள் அப்ப வந்து அப்பப்போ டயர்ட் ஆயிடும், லேசா தூங்கிடும், உட்கார்ந்து நான் கூட இப்போ நைட் சரியா தூக்கம் வர வழியில தூக்கம் வந்துட்டே இருந்துச்சு, பேச்சு கொடுத்து ஒரு பேஜார் பண்ணிட்டு இருந்தேன், தூங்கிடுவோம்.
அதே சமயத்துல கொஞ்சம் லேட் ஆச்சுங்களேன் ஆழ்ந்த தூக்கத்தை போயிரும் புரட்ட விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவான். இது ரெண்டுமே இறைவனுக்கு இருக்க முடியாது. இருந்தா அவன் இறைவன் கிடையாது, அவன் படைப்பிடம் தான். அவனுக்கு சிறு தூக்கமும் பிடிக்காது, ஆழ்ந்த தூக்கத்திலையும் இருக்க மாட்டான். அவன் ஒருபோதும் முறக்கம் பீடிப்பான். அவன் ஆற்றலை இழப்பதே இல்லை. எனர்ஜிக்க நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். இது விஞ்ஞான சொல்லக்கூடிய உண்மை. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் உடைய முதல் லா என்ன சொல்றது? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆற்றல் யாருடையது? இந்த அகில பிரபஞ்சமே ஆண்டவனுடையது சொன்னா, இதனுடைய ஆற்றலும் யாருடையது? இறைவனுடையது. அதற்கு ஆக்கமும் கிடையாது, அழிவும் கிடையாது. ஏனென்றால் இறைவனுக்கு ஆற்றலுக்கு சொந்தக்காரனான இறைவனுக்கு என்ன கிடையாது? ஆக்கமும் கிடையாது, அழிவும் கிடையாது. அப்பேற்பட்ட ஆற்றலுடையவன் அவனுக்கு ஓய்வு, அவனுக்கு சோர்வு, இந்த சின்ன தூக்கம் பெரிய தூக்கம் எல்லாம் தேவையில்லை. ஒருபோதும் இறைவன் நித்திரையில் இருப்பதில்லை. அவனை எழுப்பி விடுவதற்கு திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டிய அவசியமும் இல்லை. யாரும் ஒன்னா தட்டி எழுப்புற அவசியமே கிடையாது. அப்ப அந்த அளவு அப்பேற்பட்ட ஒருவன் தான் யாராக இருக்க முடியும்? நம்முடைய இறைவனாக இருக்க முடியும். சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு இடையில ஒருத்தர் தேவை. வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்க்கறதுனால நமக்கு ஒரு டெலிஸ்கோப் தேவை. எதையும் அணுகுவதற்கு நமக்கு யாராவது தேவைப்படுறாங்க. அதே மாதிரிதான் இப்ப இருக்கக்கூடிய கடவுளர்களை அணுகுவதற்கு இடைத்தரர்களை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஆனா உண்மையான இறைவன் இப்படி இருப்பான், அவனுக்கும் நமக்கு மத்தியில் இடைத்தரர்கள் தேவைப்பட மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, வான பூமி எல்லாத்துக்கும் அவன் சொல்ல சொந்தமான சொந்தக்காரனா இருப்பான். லஹு மாஃபி சமாவாதி மாஃபில் அர்து. வானங்கள் பூமி எல்லாவற்றும் அகில பிரபஞ்சம் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். இந்த உலகத்துல நீங்க எந்த கண்டுபிடிச்சாலும் சரி, கண்டுபிடிக்காம விட்டாலும் சரி, அது அவனுக்கு தான் சொந்தமா இருக்கும். மன்சல்லதி யஷ்வரு இந்தஹு இல்லா பியதி. அவனுடைய விருப்பம் இல்லாம யார் அவன் போய் இப்ப சிபாரிசு பண்ண முடியும்? இடைத்தரர்கள் ஏன் வரணும்? தேவையில்லை. அவன் விரும்பினா வச்சுக்கணும், வச்சுக்கலாம். அதுக்கும் அவனுக்கு ஆற்றல் இருக்கு, அதுக்கும் அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா தேவையும் இல்லை. யார் வேணா போய் அணுகலாம், யார் வேணா அவன் பேசலாம். அப்பேற்பட்ட ஒருவன் தான் இறைவனாக இருக்க முடியுமா? ஒழிய அவனுக்கு நெருக்கமாக சிலரையும் நெருக்கம் இல்லாமல் பலரையும் வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்ப்பவன் இறைவனாக இருக்க முடியாது. மக்களை எப்படி கூறுபடுபவன் இறைவனாக இருக்க முடியாது. சரிதானா? இன்னும் பாருங்க, கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்க்கு போவோம். இதையும் சொல்லுது குர்ஆன். எப்படி? அவனுடைய அறிவை பற்றி சொல்லுது. நீ இல்லன்னு சொல்றதுக்கு இவ்வளவு விவாதம் பண்றிய, யார் இடத்துல உட்காந்துக்கிட்டு? இறைவனுடைய பூமியில உட்காந்துக்கிட்டு, இறைவன் கொடுத்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு, இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த காற்றை சுவாசித்துக் கொண்டு நீ இல்லை என்று மறுப்பதற்கு உன் பகுத்தறிவு இவ்வளவு விவாதம் பண்ணுத. உனக்கு இருக்கக்கூடிய அறிவை இவ்வளவு சொன்னா, இந்த அகிலம் பிரபஞ்சத்தில் கூட எத்தனையோ படைப்பினங்கள் அவருடைய அறிவெல்லாம் கூட்டி அதையெல்லாம் படைத்த இறைவனுக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கணும்? அவனுக்கு முன்னுள்ளவற்றும் பின்னுள்ளவற்றும், அதாவது நிகழ்காலமும் கடந்த காலமும் வருங்காலமும் முக்காலமும் உணர்ந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு காலம்ங்கிற பேதமே கிடையாது. நமக்கு தான் காலங்கிற பேதம். ஏன்னா நமக்கு மறதின்னு ஒண்ணு இருக்கு. மறதின்னு ஒண்ணு இருக்கிறதுனால காலைல சாப்பிட்ட இட்லி மறந்து போச்சு, அது கடந்த காலமாயிருச்சு. காலைல சாப்பிட்ட இட்லி இன்னும் ஞாபகத்துல அந்த டேஸ்ட மாறாம மறக்காம இருந்து சொன்னா, இந்த நிமிடம் வரையிலும் இட்லி சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீலிங் இருக்கு. கடந்த காலம் ஒண்ணு இல்லாம போயிருக்கு. மறதி கடந்த காலத்துக்கு கொடுக்குறது, அதுதான் சொன்ன எக்ஸ்ட்ரா சென்சரி. என்னது நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். பெர்செப்ஷன், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் வார்த்தை பயன்படுத்துவாங்க அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. சிலருக்கு வரக்கூடிய செயல்களை ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டான், சன் டிவியில் சமயத்தை வந்து ஸ்கூலுக்கே போகாத ஒரு மனுஷன் இந்த சென்னையில வரக்கூடிய ஒரு கார், ஒரு பெரிய பஸ், அந்த பஸ் நம்பர் மேல இருக்க நம்பர் சொல்லல, சைட்ல டிப்போ நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை சொல்றான். ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் சைட்ல டிப்போ, எப்படிப்பா இல்ல வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுதுங்க. இப்ப எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அவனுக்கு கொஞ்சம் கூட இருக்கு, கொஞ்சம் ஒன்று இருக்கு. பல யுஹீதுன விஷயம் மின் இல்மிஹி. அவனுடைய அறிவுல நான் நாடியவர்களுக்கு இல்ல விமாஷா, நான் நாடார்களுக்கு அல்ல, நாடியவர்களை தவிர மற்ற யாருக்கும் ஒரு சிறு அளவு கூட அவனை செய்யறதுல அறிவு கொடுக்கறது இல்ல. அப்படி அந்த மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் கொஞ்சம் ஒன்று கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். அதுவே 100% இருக்கிறது யாருக்கு இருக்கும்? இறைவனுக்கு தான் இருக்கு. அப்ப அவனுக்கு வருங்காலம்னு ஒண்ணும் கிடையாது, நிகழ்காலம்னு ஒண்ணு கிடையாது, கடந்த காலம் ஒன்று கிடையாது, முக்காலமும் அவன் தான் அவன் அறிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா டைம் இந்த ஃபேக்டர் இருக்கு பாத்தீங்களா, சயின்ஸ் அதான் ஒத்துக்குது. இப்படி டைம் நம்ம சொல்லக்கூடிய இந்த டைம் இருக்குல்ல, இது இந்த சூரிய இந்த பூமியை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய டைம்.
இதே வந்து ஒரு ராக்கெட்டை ஏவி ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல் சொன்னா ஒரு எரிகள் வரும் வச்சுங்களேன், எரிகளை அடையும் போது ஒரு டிஸ்டன்ஸ் இந்த இந்த பூமியுடைய எல்லையை தாண்டி இவருடைய ஈர்ப்பு விசையை தாண்டி போகும்போது எரிகளை அணுகும் போது என்ன பண்ணிடுறான்னு சொன்னா அந்த மெட்டீரியல் டைம்னு குறிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி இங்க இருந்து சந்திர மண்டலத்துக்கு ஒரு இது அனுப்புறான்னு ராக்கெட் அனுப்புறான், அங்க இருந்து ஒரு சேட்டலைட் அனுப்புறான்னு சொன்னா இங்க இருந்து கிளம்பும் போதுதான் இந்தியன் டைம் பிரகாரம் இந்த நேரத்தில் இங்க லான்ச் பண்ணுவோம்பா, அங்க போய் அதை சேரும் போதுதான் சொன்னா செவ்வாய் கிரகத்தின் டைம் பிரகாரம் இந்த டைம்ல போயிட்டு இருக்குமா. ஏன்னா இங்க இருக்கூட டைம் வந்து நமக்கு தெரியாது, இதை சயின்ஸ் ஒத்துக்குது. டைம்ங்கிறது கட்டுப்பாடுக்கே வராது, அதுக்கு ஆக்கமும் கிடையாது அழிவும் கிடையாது உருவாக்கமும் இல்ல முடிய போறதும் கிடையாது. இப்ப இதுக்கு சொந்தக்காரன் இறைவன் எப்படி இருப்பான் பாருங்க பாக்கலாம். அப்போ அழகா இந்த குரான் சொல்லுது, அது மட்டும் இல்ல வசியா குர்சி அவன் பாதங்கள் வைக்கக்கூடிய இந்த ஸ்டூல் தமிழா லிட்டரலா புரியதுக்காண்டி சொல்றேன் நான், அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஆழமான அறிவு தேவை புரியதுக்காண்டி சொல்றேன். அவன் கால பாதங்கள் வைக்க ஸ்டூல் இருக்கு பாத்தீங்களா, வசியா மிகவும் விசாலமானது, எந்த அளவுக்கு விசாலமானது புஷ்சமா வாதி வல்லாம வானம் பூமி எல்லாமே அதுக்கு கீழே தான் இருக்கு. அதில் பாதுகாக்கிறது அவனுக்கு ஒண்ணு கஷ்டமே கிடையாது. அப்ப நம்ம எல்லாம் பாதுகாத்துருவானா, அவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா கண்டிப்பா இருக்குது. ஐயா நம்ம சீட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம பாதுகாக்க முடியாதா? அதே மாதிரி நம்ம காலுக்கீழ இருக்கக்கூடிய இந்த பூமியை வானத்தை அவனால பாதுக்க முடியாது. என்ன அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேக்னிஃபிசியன்ட் இறைவனை தான் என்ன சொல்லிட்டு இருக்கிற ஐயா ஆசிர்பாவை கற்பனைக்கு வரக்கூடாத. இந்த சுனாமி சுனாமி இறைவனை போல ரொம்ப சின்ன விஷயம், அது உனக்கு வழங்கப்பட்ட சோதனை, இந்த பூமியில உனக்கு வழங்கப்பட்ட சோதனை, அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு இறைவன் உனக்கு பகுத்தறிவுன்னு கொடுத்திருக்கிறான். பகுத்தறிவு கொடுத்த இறைவனையே இல்லைன்னு சொல்றதுக்கு தானே பகுத்தறிவை பயன்படுத்தியவில்லைய, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நாசங்களை தடுத்து நிறுத்துவதற்காக, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அநியாயங்களை தடுத்து நிறுத்துவதற்காக நீ பகுத்தறிவை பயன்படுத்துறதில்ல சொல்றான். இது கால ரப்புகளில் மலாய்கத் இன்னி ஜாயிலும் ஃபில் அர்த் கலீஃபா, இந்த பூமியில உன்னை தன்னுடைய வைஸ் ஜெரண்டாக தன்னுடைய பிரதிநிதியாகத்தான் இந்த மனிதர்களை படைத்திருக்கான். இந்த மனிதர்களுக்கு இந்த பூமியை உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தப்ப நடந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய மகாராணி பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியா மகாராணியுடைய வைஸ் ராயாக பிரதிநிதியாகத்தான் இங்க இருக்கவங்க ஆட்சி செஞ்சாங்க. அதே மாதிரிதான் நம்மள வைஸ் ராய் வைஸ் ஜெரண்ட் ஆகியிருக்காங்க, அந்த வார்த்தைக்கு தான் ஹலிஃபாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆக இந்த பூமியில மனிதர்களை ஹலிஃபாவா ஆக்கி அப்படியே விட்டுல பகுத்தறிவுன்னு கொடுக்குறாங்க. அல்லமல் ஆதம அஸ்மா அகுல்லஹா சும்மா அருவகம், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பற்றி அறிவையும் ஆதம் அவர்களுக்கு கொடுத்துதான் அனுப்பியிருக்கிறான். அவருடைய ஜீன்ல இருந்து ஜெனடிக்கலா வந்த அறிவை தான் பயன்படுத்தி இருக்கிறோம், புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிடல, அவர் புதுசா கண்டுபிடிக்க நினைச்சிட்டு இருக்கிறோம், அது ஏற்கனவே நம்ம ஜெனடிக்க வந்த சமாச்சாரம் தான். அந்த அறிவை வச்சுட்டு தான் இந்த பூமியை நிர்வகிக்கக்கூடிய தன்னுடைய பிரதிநிதியாக இறைவன் ஆக்கியிருக்கிறான் நம்மள. நாம என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த பகுத்தறிவை இறைவன் கொடுத்த அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி பூமியின் நிர்வாகத்தை ஒழுங்காக பார்க்காமல், பூமியில் நீதியை நிலைநாட்டாமல், பூமியினுடைய இந்த சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்காமல், உங்களுடைய ஈக்காலஜிக்கல் பேலன்ஸை பாதுகாக்காம, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அக்கிரமக்காரர்களை அகற்றிவிட்டு நீதியையும் நேர்மையை நிலைநாட்டக்கூடிய அந்த பணியில ஈடுபடாம இறைவன் இல்லைன்னு சொல்வதில் நம்முடைய பகுத்தறிவை பயன்படுத்தும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப சொல்லுங்க, பகுத்தறிவுக்கு நெருக்கமானது பகுத்தறிவை சரியாக பயன்படுத்தக்கூடியது இஸ்லாம் சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையா, இல்லை இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய நாகரிகம்? நான் உடைய பார்வைக்கே விட்டுறேன், நீ ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், நீங்கள் குரானை படித்து பாருங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்க சொல்லி இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, நீங்கள் சிந்தித்து உணர்ந்து உங்களுடைய பகுத்தறிவுக்கு இது சொல்லக்கூடிய இறை நம்பிக்கை சரிதான் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்கள், இல்லை என்றால் அதற்கு எதிராக கேள்விகளை கேளுங்கள். வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இதை புரிந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளார்.